விலைவாசி உயர்வால் இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு ஏற்பட்ட நிலைமைதான் தமிழக முதல்வருக்கு ஏற்படும். பொள்ளாச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆவேச பேச்சு. தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு போன்றவை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அடுத்து நெகமம் பேரூராட்சி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுகையில், தமிழகத்தில் கட்டுமானத்துறையில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும், விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் உயர்வதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இலங்கையில் விலைவாசி உயர்வு காரணமாக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியதால் அன்றைய அதிபர் ராஜபக்சே தலைமையிலான ஆட்சி கலைந்து தன் குடும்பத்தோடு நாட்டை விட்டு வெளியேறினார். அதேபோல தமிழகத்திலும் விலைவாசி உயர்வு கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தோடு தமிழகத்தை விட்டு ஓட வேண்டிய நிலை உருவாகும் என்று தெரிவித்தார். அது மட்டுமின்றி தென்னை மட்டை விலை வீழ்ச்சி, கைத்தறி நெசவாளர்கள் வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு வெளி மாநிலங்களிலிருந்து வேஷ்டி சேலை கொள்முதல் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் மு க ஸ்டாலின் அரசால் தமிழகத்தில் போராட்டங்கள் கடுமையாக உருவெடுத்துள்ளது. விரைவில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு வந்து போராடும் நிலை உருவாகும். அப்போது ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வீட்டுக்கு செல்லும் என்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல்.